முதலாவதாக இஐஏ 2020 என்ற ஒரு சட்ட திருத்தம் குறித்து விவாதம் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அந்த சட்ட திருத்தம் சரியானதுதான் என்று அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் மூலமாக வாதங்களை வைக்கிறார்கள். மற்றபடி பொதுவான மக்கள், நடுநிலையான மக்கள் இது சரியான சட்டம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து முதல் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நவீன காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். அந்த காலத்தில் உள்ள மாதிரியே இந்த காலத்திலையும் நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்துவது இல்லை. இப்போ இன்றைய நவீன காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் தேவைப்படுகிறது, அதே மாதிரி பெரிய அணைக்கட்டுகள் தேவைப்படுகிறது, பெரிய பெரிய பாலங்கள் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, சுரங்கங்கள் தோண்ட வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகிறது. அது மாதிரி மண்ணுக்குள்ளே இருந்து மீத்தேன் வாயு, எரிவாயு என்றெல்லாம் வாயுகளை எடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்று இதை நம்ம செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேவைதான். அணை கட்டுவது அவசியமானது தான், சில சுரங்கம் வெட்டுவது, நிலக்கரியை தோண்டி எடுப்பது, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அவசியமான தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தேவைகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண காரியங்களில் ஏற்படுகிற விளைவை விட இந்த பெரிய பெரிய திட்டங்கள் மூலமாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். உதாரணமாக ஒரு தொழிற்சாலை நிறுவுகிறார் என்று சொன்னால், அந்த தொழிற்சாலை ஒரு ஊருக்கு அருகில் அமைக்கப்படும் என்று சொன்னால், அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நச்சு புகை அந்த ஊர் மக்களை பாதிக்கும். அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அதனால் வந்து நிலத்தடி நீர் மாசுபடும், அதனாலையும் பல சுகாதார கேடுகள் எல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அதுபோக அந்த பகுதியில் இருக்கிற பசுமையான சூழ்நிலைகள்லாம் மாறிவிடும், வெப்பமண்டலமாக மாறி போய்விடும், செடி கொடிகள் கருகிவிடும், முளைக்காது, இப்படியெல்லாம் ஏற்பட்டுவிடும். அந்த ஒரு பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொழிற்சாலைகள் இருந்தால்தான் நவீன காலத்திற்கு தேவைப்படக்கூடிய சாதனங்களை எல்லாம் தயாரிக்க முடியும், நமக்காகவும் மற்ற மக்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காகவும் பல மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக வேண்டியும் இந்த தொழிற்சாலைகள் அவசியமாக இருக்கிறது. அப்போ இதில் தேவை என்பதுலேயும் மாற்று கருத்து இல்லை. பழைய காலத்தில் உள்ளபடியே நம்ம எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அன்னைக்காக மாட்டு வச்சு உழவு வேலை பார்த்தாங்க, டிராக்டர் வந்த பிறகு அதன் மூலமாக அதை செய்கிறோம். அது மாதிரி இந்த டிராக்டரை வேணும்னா அது தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலைகள் தேவைப்படும். அப்போ கார் தொழிற்சாலை, இந்த மாதிரியான பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஏற்படும் பொழுது அதில் சில நூறு பேருக்கு, சில ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது என்கிற வகையிலையும், அந்த அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் வருகிறது, பொருளாதாரம் வருகிறது என்ற வகையிலையும் இதையெல்லாம் நம்ம வந்து மறுக்கவும் முடியாது தான். அதே நேரத்தில் அந்த எந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறோமோ அதனால் பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பும் வரக்கூடாது என்ற ஒரு பேலன்ஸாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் இது. இதில் சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க. எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த போபால் அந்த விஷவாயு தெரியும் உங்களுக்கு. இது வந்து 1984 மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபாலுங்கிற ஒரு நகரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை. வயல்களுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம்ல, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கிற தொழிற்சாலையில் வந்து அதிலேருந்து நச்சு புகை என்ன செய்ய, யூனியன் கார்பைடுங்கிற ஒரு நிறுவனம் வந்து அதை தயாரிக்கிறாங்க. அந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவர்களுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க 1984 என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த தொழிற்சாலையில் ஒரு விஷவாயு கசிக்கிறது. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்கும் பொழுது அதிலிருந்து சில வாயுகள் வெளிப்படுகிறது, அது விஷந்தானே, பூச்சிக்கொல்லின்றாலே விஷந்தானே அதில் கலந்து இருக்கும். அந்த விஷ வாயு வெளியேறி என்ன ஆச்சுன்னு சொன்னால், 500,000 மக்களை பாதிச்சிச்சு. விஷவாயு எப்படி பரவி ஊர் பூரா பரவுகிறது, 500,000 மக்கள் அதில் பாதிக்கப்பட்டாங்க.
10,000 பேர் இறந்தாங்க அந்த விஷவாயுவுல பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் சுவாச கோளாறு அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இறந்து போனவர்கள் எவ்வளவுக்குன்னு சொன்னால் 10,000 பேர் இறந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் வசிக்கிற அதிகமான மக்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது நுரையீரல் பாதிப்பு இருக்கிறது அப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா அன்றைக்கு இந்த விஷவாயு கசிஞ்ச அந்த நேரத்தில் நாட்டில் கடும் கொந்தளிப்பு ஏற்படுது மக்கள்கிட்ட என்னங்கடா நிர்வாகம் பண்ணுறீங்க ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தேவை என்பதற்காக நீ மக்களை கொள்ளுவீங்களா மக்களை கொள்வதற்கு நீங்கள் ஆள் அமைக்கிறீங்களா பூச்சியை கொள்றீங்களா என்கிற மாதிரியான ஒரு விவாதம் மக்கள் கொந்தளிப்பு குறிப்பாக மத்திய பிரதேசம் அந்த மாநிலத்தில் கடுமையான மக்களுடைய எதிர்வினை இருந்தது அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அப்போ தொழிற்சாலை தேவை என்பது வந்து இப்படி நம்ம செய்யக்கூடாது தொழிற்சாலை எந்த ஒரு தொழிற்சாலை அணைகள் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறோமோ அந்த விஷயங்களில் நன்மை இருந்தாலும் அதில் வந்து சில விதிமுறைகளை கொண்டு வந்து அதை சரி பண்ணணும் என்பதற்காக வேண்டி இந்த போபால் மேட்ரு நடந்த பிறகு தான் 1984 இது நடக்குது இல்லையா நடந்த பிறகு தான் 86 ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க இந்த பசுமை தீர்ப்பாயம்னு ஒரு அமைச்சு அந்த அதில் ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படை வந்து அந்த போபால் விஷயத்துக்கு தான் வருது அப்போ என்ன பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து தண்டிக்கப்படவே இல்லை அவன் அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டான் எங்கள் நாட்டு மக்களை உங்கள் நாட்டில் தண்டிக்க முடியாதுன்ட்டாங்க அமெரிக்காவில் பிடிச்சி கொடுக்கல அவனை அவனும் செஞ்சு விட்டு அவன் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டான் அமெரிக்காக்காரனுக்கு வந்து இந்தியாக்கார தண்டனை கொடுப்பியா என்கிற ஒரு இருமாப்போட அமெரிக்க அரசாங்கம் அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருந்துச்சு அவன் தண்டிக்கப்படவே இல்லை சில உதவிகள் அதை தான் கொடுத்தாங்களே தவிர அது தண்டிக்கப்படலை இவ்வளோ பெரிய வேலை செஞ்சான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறான் இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த போபால் மாதிரி எங்கேயும் நடந்துடக்கூடாது அதுதான் பிரச்சனை போபாலில் நடந்த மாதிரி இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்போ என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்று கேட்டால் இந்த 84 என்ன கொண்டு வந்துட்டாங்கன்று கேட்டால் சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்குரிய சட்டத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க உருவாக்கின பிறகு 1986 உருவாக்குறாங்க 84 விஷவாயு அந்த பிரச்சனை ஏற்படுது 2 பிரச்சனை ஆலாசி அரைச்சி அலசி ஆராய்ந்து அப்போ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னா சும்மா கண்டவனில் ஆரம்பிச்சிடக்கூடாது பணக்காரன் இருக்குங்கிற காவண்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சாவடிக்கிற வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லி அதற்கு நிறைய ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு என்ன சட்டத்திட்டம் அந்த மக்களை பாதிக்குமா மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா அல்லது அதில் வந்து ஒழுங்காக பராமரிப்பு செய்கிறாங்களா எல்லாமே கரெக்டாக அடிக்கடி இருக்கிறதா என்று செக் பண்ணுற விஷயம் இதற்கெல்லாம் சட்டம் வரணுங்கிறதுக்காக வேண்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்கு ஒரு சட்டத்தை 1986 இது அடிப்படை இந்த இஏஏ என்பதற்கு அடிப்படை என்னென்னு கேட்டால் போபாலில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி 84 இது நடக்கிறது 86 அப்போ இஏஏல அது பேர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு என்ன செஞ்சாங்க கொண்டு வர்றாங்க அதுக்கு பிறகு 1994 தான் இந்த இஏஇஐஏ என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க 94 கொண்டு வந்ததை 2006 இன்னும் கொஞ்சம் விதிமுறைகளை சேர்த்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க 94 கொண்டு வர்றாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சட்டங்களை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை பெரிய பெரிய நிறுவ ப்ராஜெக்டுகளை எல்லாம் நீங்கள் கண்ட கண்ட இடத்துல நடத்தக்கூடாது என்பதற்கு சில கண்டிஷன் போட்டு இந்த இஐஏங்கிற நிறுவனத்தில் பர்மிஷன் வாங்கினா தான் ஒரு தொழிற்சாலை அமைக்க முடியும் ஒரு அரசாங்கத்தில் மனு கொடுத்து மாநகராட்சியிலேயோ அல்லது மாநில அரசாங்கமோ இதை உடனே அனுமதி கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது அவங்க என்ன செய்யணும் அந்த பசுமை தீர்ப்பாயம்னு இருக்குது அவங்கள்ட்ட முறையிடணும் அந்த பசுமை தீர்ப்பாயம்னா இந்த தொழிற்சாலை வருவதனால் அந்த பசுமைக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணும் இது மாதிரி பல விஷயங்களுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க இந்த இஏஏங்கிற சட்டத்தில் அலசி ஆராய்ஞ்சி இது பர்மிஷன் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க இந்த 2000 அதாவது இந்த சட்டம் வந்து புதுசு இல்லை 1994 இருக்கிறது
இஐஏங்கிற சட்டம். அந்த சட்டத்துக்கு பேர் என்னென்னா அந்த 94 சேர்த்துக்கிறாங்க, இஐஏ 1994. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் பண்ணுறாங்க 2006. மாற்றம் பண்ணும் பொழுது இஐஏ 2006 இதே பேரில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த சட்டத்திலேயே இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை உண்டாக்குறாங்க. அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கு மாற்றம் என்று சொன்னால், மக்களுக்கு நன்மை தருகிற மாற்றங்களுக்கு பதிலாக அந்த நிறுவனங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அந்த போபாலை மறந்துட்டு, போபாலில் எதனால் ஏற்பட்டது என்பதை மறந்துவிட்டு என்ன என்னென்ன ஒரு அச்சத்தினால் கண்டிஷன்களை உண்டாக்கினார்களோ அந்த கண்டிஷனை அப்படி வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நேற்று உள்ளவன் கிருக்கம் கிடையாது. 1994 உள்ளவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். ஏன் அவனா கண்ணு முன்னாடி பார்த்தான், அந்த அந்த மக்கள் செத்து முடிஞ்சதெல்லாம் பார்த்ததுனால அந்த உணர்வுகள் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கும்போது அதில் போய் திருத்தங்கள் செய்யணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இருந்தாலும் இந்த 2020 என்பதில் வந்து என்ன செய்கிறாங்க, அதில் இந்த சட்டத்தில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம், ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஒரு ஊரில் போய் நீங்கள் அமைக்கிறதாக இருந்தால் அதில் வந்து சுற்றுச்சூழலுடைய அனுமதி பெறணும். சுற்றுச்சூழல்டா என்னது, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு தொழிற்சாலை நிறுவினால் தண்ணி கெட்டு போகுமா, மரஞ்செடிலாம் கருவி போயிடுமா, காற்று மாசுபடுமா, அல்லது பல பிரச்சனைகள் ஏற்படுமா, இதெல்லாம் ஏற்படாது, அப்படிப்பட்ட தொழிற்சாலை தான் இது என்று அவர்கள் நற்சான்று கொடுத்தா தான் இந்த இஏங்கிறவன் அவங்க அனுமதி கொடுப்பான். அவன் அனுமதி கொடுத்த பிறகுதான் அந்த தொழிற்சாலையை தூக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது. இப்போ என்னஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த 2020, அதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் அனுமதி வாங்க தேவையில்லை, இவனுக்கு தான் சுற்றுச்சூழல் அக்கறை இருக்கும், சுற்றுச்சூழலில் அனுமதி உள்ள அவன் தான் என்ன செய்வான், அது அதுக்கென்ற ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்ககிட்ட இப்போ அனுமதி பெற வேண்டியதில்லை அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை அப்போ அனுமதி பெறலன்னாவும் ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும் பொழுது தான் அதனால் பாதிப்பையெல்லாம் கவனிப்பார்கள். அதற்கென்று நிபுணர்களை நியமித்து தேவை என்று சொல்லி இத்தனை ஆண்டு 30 ஆண்டுகளாக அது தேவை என்று நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை அதை என்ன செய்கிறாங்கன்னா தளர்த்துறாங்க. எதுக்கு தளர்த்துறாங்க, வெளிநாடுகள்லேருந்து முதலீடு வரணும், கண்டிஷன் போட்டால் தொழிற்சாலைக்கு அவன் வந்து அவன் முதலீடு பண்ண மாட்டான், அந்த தொழிற்சாலைகள் வெளிநாட்டு பணம் வந்தால் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும், இப்படி பார்க்குறாங்களே தவிர பொருளாதாரத்தை விட மக்கள் முக்கியம்னு பார்க்கணுமா இல்லையா. அதை பார்க்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னாலே அடிபட்டு போச்சு. அப்போ சுற்றுச்சூழல் என்ன கேடு கேட்டாலும் பரவாயில்லை என்கிறது அதனுடைய அர்த்தமாகுது இல்லையா. இது மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குறது. அது மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு தொழிற்சாலை நிறுவனங்கள் சுரங்கங்கள் இதெல்லாம் நம்ம நடத்தணும், மலைகள்லாம் உடைச்சி பாலம் போடுவாங்க, அந்த மலைகளை உடைப்பதால் என்னென்ன ஏற்படும் இதெல்லாம் கவனிப்பதற்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு பார்த்துக்குருவாங்க. அடுத்ததாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், மக்கள் கருத்து கேட்கணும். ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலையை கொண்டு வந்து நம்ம ஊரில் கொண்டாந்து வைக்கிறான்னு வைங்க, அந்த ஊர் மக்கள் இதை என்ன அவங்கள்ட்ட விளக்கணும், இப்படி ஒரு தொழிற்சாலை வரப்போகுது உங்கள் கருத்து என்ன என்று சொல்லி அந்த பகுதி மக்களை அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் என்று விதி இருக்கிறது. அதை இப்போ எடுத்துட்டாங்க, கருத்து கேட்பணும் கேட்க தேவையில்லை. அப்போ அரசாங்கம் நினைத்தால் எந்த ஊரில் வேண்டுமானாலும் கொண்டு வந்து என்ன செய்யலாம், ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்து விடலாம். இந்த சுற்றுச்சூழல் கரெக்டாக இருக்குதா பார்க்க தேவையில்லை, மக்கள் அதை ஒத்துக்கிறாங்களா, அந்த ஏரியா மக்கள் ஒத்துக்கிறணும்ல, அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இது வந்தால் எங்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வச்சு பாதிக்காதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து அது ஒரு விஷயம் இல்லை. அதுக்கடுத்து வந்து நீக்கிட்டாங்க, அதை ஏற்கனவே இருந்தது. ஒரு தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அந்த சுற்றுச்சூழலுடைய அமைப்பு நிர்வாகம் வந்து அதை அனுமதி கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த கலெக்டர் தலைமையில் அந்த பகுதியில் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மக்கள்லாம் கூட்டி வச்சு, உங்கள் ஊருக்கு வரப்போது நிறைய பேருக்கு நாங்கள் வேலையெல்லாம் கொடுப்போம், அந்த பயங்காட்டுவாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சு அவங்களும் திருப்தி கொண்டு அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சுல. இப்போ வந்து அரசாங்கம் வந்து அப்படி கேட்க தேவையில்லைன்னு என்ன அர்த்தம், என் ஊரில் கொண்டாந்து தொழிற்சாலையும் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். அது போக மாநில அரசாங்கத்திலையும் கேட்கணும்னு இருந்துச்சு, அதுவும் இப்போ எடுத்தாச்சு. மாநில அரசாங்கம் தான் மக்களோட நேரடியாக தொடர்பில் உள்ளவன், மத்திய அரசாங்கத்துக்கு மக்களோட பெரிய தொடர்பு ஒன்றும் கிடையாது. இவன் தான் நாளைக்கு ஓட்டு போயிடுமே அப்படி இவன் தான் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டு என்ன செய்வான், மக்கள் உணர்வுக்கு ஏற்றவாறு அதை அனுமதி கொடுக்கறது கொஞ்சம் தயக்கம் காட்டுவான், அவன்கிட்ட அந்த பதவியை பிடுங்கியாச்சு.
அதுக்கப்புறம் வந்து நிருபர்கள் நிபுணர்கள்ட்ட கருத்து கேட்கணுன்றது அதெல்லாம் தேவையில்லை. ஒரு 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 கார் தொழிற்சாலை என்று சொன்னால் அது சம்மந்தமான நிருபர்கள், ஒரு எலக்ட்ரானிக் தொழிற்சாலை என்று சொன்னால் அது சம்மந்தமான நிருபர்கள், இது என்ன நிபுணர்கள்ட்ட கேட்கணும், அது கேட்க தேவையில்லைன்னு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் மத்திய அரசாங்கமே என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவங்களே இந்த EIA 2020 மாநில அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி போய் அந்த கருத்து சொல்ல முடியாது. அவங்க வாட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஊரில் இப்போ காரைக்குடியில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டால் அதனுடைய பாதிப்பு எச்சராஜாவுக்கு தான் வரும். ஆனால் என்ன செய்ய வேண்டிய கேட்க தேவையில்லை, அவங்க மட்டும் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ஆரம்பித்த பிறகு ஏதாவது ஏற்பட்டால் என்ன ஆகும், அங்கே உள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, அதில் அவரும் இருப்பார் ராஜாவும் இருப்பார்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும் பொழுது இது ஒரு விஷயம். அடுத்து ஆரம்பித்த பிறகு 6 மாதத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட்டு, இந்த இந்த கண்டிஷனில் இந்த உருக்காலை இருக்கிறது, இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கிறது, இதை நான் செட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு அரசாங்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு எந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து 6 மாதத்துக்கு தேங்க பொருள் தேஞ்சு போயிடும், கசிவாயிரும், டேமேஜாக போயிடும், அந்த விஷயங்களை எல்லாம் அவன் சரி பண்ணினானா என்பதற்கு வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்காக ரிப்போர்ட் கொடுக்கணும்னு இருந்துச்சு. இப்போ 1 வருஷத்துக்கு ஒருக்காக கொடுக்கணும்னு ஆக்கியாச்சு. இப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், ஒரு தொழிற்சாலை இப்போ டீப்பான விஷயங்களுக்கு நம்ம போக தேவையில்லை. டீப்பான நடம பெரிய டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் போடுறாங்க, அதை நமக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் என்கிற அடிப்படையில் என்னுடைய ஊரில் ஒரு தொழிற்சாலை வருகிறது, வந்தால் அது பெரிய தொழிற்சாலை. பெரிய தொழிற்சாலைன்னா என்ன, அதிக வெப்பம் வரும், அதிகமான வேலை செய்வாங்க. எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் தண்ணீர் எங்கேருந்து எடுப்பாங்க, அந்த ஊர் மக்களை தண்ணிக்கு திண்டாடிக்கிட்டு இருக்க ஊரில் போய் நிலத்தடி நீரையெல்லாம் உறிஞ்சி மாட்டேன் எடுத்துட்டான்னு சொன்னால் அங்கே உள்ள ஏரிய குணம் எல்லாமே வற்றி போயிடும். அதெல்லாம் மனித தேவைக்கு உள்ள ஒரு விஷயமா இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் வந்து கருத்து கேட்காம நீ எப்படி ஆரம்பிக்கிறது? அதை உனக்கு காரு முக்கியமாக இருக்கலாம், உனக்கு எலக்ட்ரானிக் டிவி அது மாதிரி தயாரிப்பது, செல்ஃபோன் தயாரிப்பது உனக்கு அவசியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வாழ்வாதாரம் இருக்குதே அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுவா? மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட கேட்க தேவையில்லை, எந்த ஒரு தொழிற்சாலையை வேண்டாலும் எங்கே வேண்டாலும் கொண்டு வந்து நாங்கள் அமைக்குவோம், மக்கள் கருத்து தேவையில்லை என்று சொன்னால் இது என்ன நியாயம், அதை எடுத்துட்டாங்க. அது போக இந்த இந்த மாதிரி ஒரு இடத்து தொழிற்சாலை வருது, மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. ஆர்வலர்னால் என்னென்னு கேட்டால், நீர் கெட்டு போயிடக்கூடாது, பசுமைக்கு கேடு வரக்கூடாது, அதுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள், சங்கங்கள், கட்சிகள், நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டால், இது இஷ்யூவாக்கலாம், இதை வந்து சரியில்லை அப்ஜெக்ஷன் பண்ணலான் இருந்துச்சு. அதாவது மக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாட்டால் கூட இந்த ஊரில் இது வறுமையானால் என்னென்னு நடக்கும் என்று அவங்களும் போய் என்ன செய்யலாம், அப்ஜெக்ஷன் பண்ணுவார்களே. ஆனால் அந்த ஒரு ஆட்சேபனைக்கு மதிப்பு கொடுத்து அதை வந்து நிப்பாட்டிடுவான், அல்லது வேறு பகுதிக்கு போயிடுவான், எந்த பகுதியில் வைத்தால் பாதிப்பு இருக்காது அங்கிட்டு கொண்டு போயிடுவான். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த சட்டம் அமுலாகலை இன்னும், EIA 2020 வரைவு தான், டிராஃப்ட் தான் போட்டிருக்கிறாங்க, சட்டம் ஆக்க போகிறாங்க. அந்த விஷயத்தை ரெண்டாவது சொல்கிறேன், அந்த சட்டம் ஆயிடுச்சு என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, மக்கள் போய் முறையிட முடியாது, எங்களுக்கு பெரிய நச்சு புகையாக இருக்குது அப்படின்னு போய் கலெக்டர்கிட்ட போனால் வேலையை 10 போடான்ருவாங்க. ஏன், மக்களுக்கு முறையிடுகிற அந்த அவங்கள்ட்ட கருத்து கேட்கவும் தேவையில்லை, இது குறித்து முறையிட்டு இதை நிறுத்துங்க எங்களுக்கு பாதிக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்குமான்னு கேட்டால் அந்த உரிமை மக்கள்கிட்ட இருந்து போய்விட்டது. உதாரணமாக காயல்பட்டினம் பக்கத்தில் இதே மாதிரி தொழிற்சாலை ஏற்பட்டு அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு என்னென்னமோ போராடி பார்த்தாங்க, அப்போ விழிப்புணர்வு எல்லாம் விழுட்டாங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஆயிருப்பே, அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டு போயிடுவான். அவன் ஆரம்பித்து போய் என்ன செய்வான், மக்களை கெடுக்கக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலைகள்லாம் அங்கங்கே உண்டாக்கி அரசாங்கத்துக்கு காசு வருது, வருமானம் வருது என்பதற்காக உண்டாக்கினால் அந்த மக்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னால் சமூக ஆர்வலர்கள் வந்து அதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு இருந்துச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் அவங்களும் தலையிட முடியாது, அது வருதுன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு எதிராக மக்கள் பேச முடியாது, இதுக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் பேச முடியாது. இதை எதிர்த்து கோர்ட்டில் போய் எங்கள் ஊரில் இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டான், ஆரம்பித்து கழிவுகளாக வந்து கொட்டுகிறது, அந்த கழிவுகளால் தொற்றுநோய் எங்களுக்கு ஏற்படுகிறது, எங்கள் பிள்ளையெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுவான். ஏன்னா சட்டத்தின்படி தானே கோர்ட்டு தீர்ப்பளிப்பான், சட்டமாக இதை ஆக்கிட்டாங்கன்னா இதான்ப்பா நம்ம நாட்டு சட்டம், நீ எவனை தேர்ந்தெடுத்தியோ அந்த சட்டத்தை போட்டான், நான் என்ன செய்கிறது அப்படின்னு கோர்ட்டும் சொல்லிடும். கோர்ட்டு தலையிடக்கூடாதுங்கிற கண்டிஷனோட திருத்தம் கொண்டு வர்றாங்க இந்த விஷயத்தில். என்ன வெளிநாட்டுக்காரன் தொழிலை வந்து தோக்குவதாக இருந்தால் நாங்கள் பல கோடியை போடுவோம்,
நீங்கள் ஒரு வாரத்தில் கோர்ட்டில் போய் இதெல்லாம் தடை செஞ்சுருவீங்க, எங்கள் பொருளாதாரம் நாசமாயிரும்னு பேசுகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்த இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பணம் போடக்கூடியவன் வரமாட்டேங்கிறான். அவனை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் சொல்லணும். மக்களுக்கு பேச விட மாட்டோம், மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டோம், கோர்ட்டு தலையிட விட மாட்டோம், நிபுணர்கள் இவனு கேட்க மாட்டோம். யார் அதை புகார் பண்ணலாம்னு சொன்னால் அந்த அரசாங்க அதிகாரி மட்டும்தான் புகார் தெரிவிக்கலாம். உதாரணமாக அந்த இடத்த சோதனை பண்ண போகிறாரு ஒரு கலெக்டர் போகிறாரு, அல்லது அது துறை சார்ந்த நிபுணர்கள் போகிறாங்க, அவங்க சில குறைபாடுகளை பார்க்குறாங்க, அவங்க புகார் பண்ணலாம். இது வந்து என்னென்ன குறைபாடுகளை நாங்கள் பார்க்குறோம், அதனால் இதை மூடணும். எந்த அரசாங்க அதிகாரி அவ்வளோ கவனமாக இருப்பான், கவரில் வச்சு 1000 ரூபா கொடுத்தா எல்லாம் சரி. அப்போ பாதிக்கப்படுற மக்கள்கிட்ட வந்து உரிமை இல்லாமல் எடுத்துப்பட்டு அதிகாரிகள் தான் என்ன செய்யலாமா, இதை பற்றி சரியாக செய்யலைங்கிறது அதிகாரி, மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் அது துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அவன் தான் புகார் பண்ணலாம்னு என்ன செய்கிறாங்க, இதை கொண்டு வர்றாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த இவங்கள்ட்ட அனுமதி வாங்காமலேயே தொழிற்சாலையை கட்டிடலாம், இவங்கள்ட்ட அறிக்கை தேவையே இல்லை அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ சதுப்பு நில காடுகள் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்டால் மணலை போட்டு மூடலாம். ஏன்னா சதுப்பு நில காடுங்கிற சதுப்பு நிலம என்னென்று கேட்டால் கடற்கரையை ஒட்டி ஒரு சகதி மாதிரி ஒரு பூமி இருக்கும், அது உப்பு சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. ஆறு ஆறுகள் பக்கத்தில் என்ன செய்யும் இதே மாதிரி சதுப்பு நிலங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஏரிகள் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி அது மாதிரிலாம் இருக்கும். அந்த சதுப்பு நிலங்கள் எல்லாம் வந்து மக்கள் குடியேறாத பகுதிக்கிறதுனால சதகச சேதி சேதி சேரும் சகதியுமாக இருக்கும். அதில் புல் புண்டு தான் வளருமே தவிர பெரிய பெரிய மரங்கள்லாம் வளராது. அதெல்லாம் என்ன செய்வாங்க, மண்ணை போட்டு மூடிட்டு சமதளம் ஆக்கி அதில் அந்த இடத்துல தொழிற்சாலையை கட்டி விடலாம். இப்படிலாம் வந்து அந்த சதுப்பு நிலத்தை பூராவுமே எடுத்துக்கொள்வதற்கு யாரும் கேட்க தேவையில்லை என்றெல்லாம் சில விதிகளை கொண்டு வந்ததாக என்ன செய்கிறாங்க, தகவல்கள் வந்து கொண்டிருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து ஒரு தொழிற்சாலையை உண்டாக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்களேயானால் இது வந்து மக்களை பாதிக்குமா, பாதிக்காதான். மக்களை கேட்காமல் இப்படி இதை கொண்டு மக்கள்கிட்ட உள்ள அதை அனுமதியை கேட்காமல் கொண்டு வர்றதுக்கு நியாயமாக அது, எந்த தொழிற்சாலை வேணாலும் அமைச்சிக்க. அதனால் என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படும், சுற்றுப்புற பூரா பாதிக்கப்பட்டுரும். சில பகுதிகளில் தொழிற்சாலைகள் ஆரம்பித்துருவான், அலுமினிய தொழிற்சாலை ஆரம்பித்தான்னு வைங்க, அலுமினிய துகள்களை தான் சுவாசிப்பாங்க மக்கள்லாம். எதை சுவாசிப்பாங்க, அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் மூக்கில் பூரா அலுமினியமாக தான் இருக்கும். கரி கார்பன் தொழிற்சாலையை ஆரம்பித்தான்னு வைங்க, அதில் உள்ள கறி பூராமல் மூக்குலையும் தொண்டைக்குழியிலையும் போயிடும். அப்போ அந்த மக்கள் அதனுடைய நோய்களுக்கு ஆளாவார்கள். நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துருவாங்க, வராது. 200 அடி 300 அடி போனாலும் தண்ணி வராது. அப்படி வந்தாலும் அது அவங்க கேட்ட கழிவுகள் காரணமாக தண்ணியெல்லாம் மாசுபட்டு போயிடும், ஏரி கூரங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் மனிதன் வாழ்வதற்குரியதாக இருக்கும்போது நீர்நிலை பாதிக்கும், நிலத்தடி நீர் பாதிக்கும், கழிவுகள் வெளியேறதுனால பாதிக்கும், ஒரு விஷவாயுவே வெளியேறிச்சுன்னு வைங்க. இவ்வளோ கட்டுப்பாடு வச்சுருக்கும் பொழுது இப்போ நெய்வேலியில் என்ன நடந்துச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி வெடி பாய்லர் வெடித்து பல பேர் செத்து போனாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான, தனியார் கூட நடத்தலை, ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து பெரிய ஒரு பாய்லர் அது பாய்லர் வந்து வெடித்து போய் என்ன செஞ்சாங்க, மக்கள் தீப்பிடிச்சி எரிஞ்சு செத்தாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை ஒழுங்காக போய் கவனிக்கிறது இல்லை. இவ்வளோ கெடுபிடி இருக்கும் பொழுது அது வெடிக்குமா வெடிக்காதா, எத்தனை வருஷத்துக்கு முந்தி கட்டினதை ஒழுங்காக பராமரித்தாங்களா, வரக்கூடிய அதிகாரம்லாம் லஞ்சம் வாங்கிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவனையெல்லாம் இப்போ பிடிக்கிறீங்க. அப்போ இவ்வளோ கெடுபிடி இருக்கும்போதே இப்படி செஞ்சு வெடித்து போய் மக்கள் செத்தாங்கன்னு சொன்னால் எந்த கெடுபிடியும் இல்லைன்னா எப்படி வேணாலும் செய்வானே, மக்கள் கேட்பாங்க, சமூக ஆர்வலர் கேட்பாங்க, அது ஒரு இஷ்யூவாகவும் நீதிமன்றம் கேட்கும் என்று இருக்கும் பொழுது நெய்வேலியை ஒழுங்காக பராமரிக்கலை. பெரிய பாய்லர் வெட்டிச்சுறது என்ன செய்கிறது, அதை வந்து நீங்கள் பராமரிக்காமல் ஆட்கள் சாகுறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கவும் செய்யணும், டைட் பண்ணணுமா இல்லை லூஸ் பண்ணணுமா, அப்போ யாருக்கு ஏற்படலாம்ல. இது நம்ம வந்து பிஜேபி செய்யுது காங்கிரஸ் செய்யுதுன்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது என்ன பார்க்கணும், அரசாங்கத்துக்கு லாபத்துக்கு செய்கிறாங்க, அதில் மாற்று கருத்துக்கு லாபம்தான். அரசாங்க லாபம் முக்கியமா, மக்கள் முக்கியமா, அந்த ஊர் ஓ ஊராக இருந்தால் என்ன செய்வேன், இதை ஆதரிக்கிற ஆள் வந்து அது அவனுடைய ஊராக இருந்தால் என்ன செய்வான், இங்கே வரக்கூடாதுங்கிறீங்கள. அப்போ ஒவ்வொருத்தனும் அவன் அவன் ஊருக்கு வரக்கூடாது, அடுத்த வந்தால் நான் சாவுறான்டா என்ன அர்த்தம், அந்த ஊர் ஓ ஊராக இருக்கும், இன்றைக்கி உள்ள வந்து ஊரை தவிர்த்துனோம் அடுத்து வர ஓ ஊரை தேர்ந்தெடுப்பானே. அப்போ இந்த மாதிரி தொழிற்சாலையில் ஆரம்பிக்கிறான் தான் என்ன செய்யணும்னு கேட்டால், விசவாயு வருமா, மரஞ்செடிகள்லாம் ஒரு காட்டுப்பகுதியான ஒரு பசுமையான பகுதியாக இருக்கிறது, அங்கே கொண்டு தொழிற்சாலையை போட்டான்னு வைங்க, காடு மரஞ்செடி கொடி எல்லாம் குளோஸாக போயிடும். அது மாதிரி வந்து நச்சு புகை வந்துடும், விலங்குகளுக்கு பாதி போட்டுரும். அது மாதிரி சில இடத்துல வந்து தாதுக்களை வெட்டி எடுப்பாங்க, வெட்டி எடுத்தால்
24 மணி நேரம் டங்கு டங்குன்னு அந்த ஊரில் உள்ளவனு கேட்டுகிட்டே இருக்கும், சூடாக போயிடுவாங்க. அந்த சத்தம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நேரம் போனால் பரவாயில்லை, தாது வெட்டக்கூடிய அந்த மாதிரியான தொழிற்சாலைகளை அமைத்தான் என்று சொன்னால் அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு 12-15 கிலோமீட்டர் சுற்றி உள்ள மக்களுக்கு பூராவுமே செவடாக போயிடுவாங்க. அவங்களுடைய காதை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும், இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கும் பொழுது என் மக்கள் ஒரு குடிமகனுக்கு இது வரக்கூடாதுன்னு நினைக்கணுமா இல்லையா? மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. கருத்து கேட்டவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னு கேட்டால், மக்கள் இல்லாத இடத்துல தொழிற்சாலை வைங்க, மக்கள் வசிக்காத ஏரி இல்லாத அது மாதிரியான ஒரு நிலத்தடி நீரை பாதிக்காத ஒரு பகுதியில் கொண்டே வைக்க வேண்டியதுதானே. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது வந்து இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருவது வந்து நமக்கு பெரிய டீப்பான பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் வார்த்தை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என் ஊரில் நீ ஆரம்பிக்கிற, எனக்கு பயமாக இருக்குது, ஏன் ஆரம்பிக்கிற? என் ஊர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குதா? அப்போ மக்கள் மறுப்பு தெரிவித்தார்களே ஆனால் மறுப்பு தெரிவிக்காத வேறு எங்கேயாவது போய் திறந்த வழியில் வை, காட்டில் கொண்டே வை, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் வைங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதானே. இதையும் நான் எங்கே வேண்டாலும் வைப்பேன்னு ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வர்றீங்க. அப்போ இன்னொரு போபால் ஏற்படும்னு பார்க்குறீங்களா? நெய்வேலி ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்போ போபால் இவ்வளோ கண்டிஷன் நீங்கள் போட்டதுக்கு பிறகு தான் நெய்வேலியில் ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சு? அது எந்த வருஷத்தில் கட்டின பாய்லரோ தெரியலை, அதை வந்து புதுப்பிக்கணும்னு இருக்கிறது, எவனும் புதுப்பிக்க மாட்டான் செலவாகும்னு சொல்லி அதிகாரி வரும்போது கரெக்டாக இருக்குது. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறீங்களா? அதனால் வந்து இது நிறைய ஒரு மைனஸான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, இந்த கொரோனா நேரத்தில் வந்து வீதியில் இறங்கி மக்கள் போராட மாட்டாங்கங்கிறத பயன்படுத்தி கொண்டு செய்கிற ஒரு ஐயப்பித்தனம். அரசாங்கம் இதை எப்போ செய்யணும்? நார்மலான நிலை வந்த பிறகு இப்படி ஒரு சட்ட திருத்தம் செய்ய போகிறோம் என்பதற்காவது கருத்து கேட்டாங்களா? கருத்து கேட்கலை. நீதிமன்றத்தில் போய் என்ன செய்கிறாங்க, வழக்கு போட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, நீதிமன்றம் தலையிட்டு அவங்க வந்து இதை வந்து மார்ச் 12ஆம் தேதியே அரசாங்கம் வந்து இதை வெளியிட்டுருச்சு, டிராஃப்ட்டை வெளியிட்டாங்க மார்ச் 12ல். மார்ச் 12ல வெளியிட்ட பிறகு ஜூன் 30 வரைக்கும் மக்கள் கருத்து சொல்லலாம்னு போடுறாங்க. மார்ச் 12 அங்கே ஒரு 40 நாள் இடைவெளி கொடுத்து இதுக்குள்ளே அவங்களுடைய திருத்தத்தை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படின்னு சொன்ன அந்த அறிக்கை ஒரு வேலைக்கும் தெரியாது. நீ அவகாசம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு சென்று சேரணுமா இல்லையா? நீ வந்து ஃபோனை எடுத்தோம்னா கொரோனாவை பாதுகாப்பாக இருக்கேன்னு பேசுகிறீங்களே, அந்த மாதிரி பேசுனியா? எந்த ஒரு ஃபோனை எடுத்தாலும் அதை கொடுக்கணுமா இல்லையா? இப்படி 2020 வரப்போகுது, இஏஏ வரப்போகுது, உங்களுக்கு கருத்தை தெரிவிங்க, கருத்தை தெரிவிங்கன்னு சொன்னியா? டிவியில் விளம்பரம் கொடுத்தியா? ஸ்வச் பாரத், பச்சு பாரத்னுலாம் கொடுக்க விளம்பரம் பண்ணுறிய? அந்த மாதிரி எந்த ஒரு தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து இப்படி ஒரு திருத்தம் கொண்டு வர போகிறோம், இதை செய்யலாமா செய்ய வேணாமா? இந்த திருத்தத்துக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை, நீ கொண்டு வரக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை டிராஃப்டை சட்டமாக்குவதற்கு முன்னாடி மக்கள் கருத்து சொல்லலாம்னு ஒன்று இருக்கிறது. அதை பேணுரம் என்கிற பேரில் கொரோனாவில் எவன் வந்து கருத்து சொல்லுவான், எவன் திரளுவான், எவன் கூட்டமாக வருவான், அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, 12ஆம் தேதி வந்து மார்ச் 12ல இந்த ஆர்டரை போடுறாங்க, 40 நாள் அவகாசம் கொடுத்து ஜூன் 30க்குள்ளே மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆமாம் ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எவனுக்கும் தெரியலை, யாருக்கும் தெரியலை. இந்த ஜூன் 30 வரைக்கும் இவங்க அவகாசம் கொடுத்துருக்கிறது நான் எனக்கும் தெரியாது. எனக்கு நானே எங்கள் நாட்டில் எல்லாம் பேப்பர்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன், இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்பது, இதுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்குறான் என்பது நமக்கு தெரியலை. ஏன் தெரியலை? அதை வந்து விளம்பரப்படுத்தலை, அவகாசம் கொடுத்துருக்குன்னு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். இந்த அவகாசம் கொடுத்தேங்கிறது எங்களுக்கு சொன்னதான அவகாசம் தெரியும். சரி, அவகாசம் கொடுத்தீங்கள, அந்த சட்டத்தில் என்ன இருக்குது? எல்லாரும் ஆங்கிலம் படித்தவனா? உன் சட்டத்தை நீ ஆங்கிலத்தில் போடுற, ஆங்கிலம் படித்தவன் மட்டும் கருத்து சொல்லுவான், அவன் அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன்லாம் பெரிய சிட்டியில் இருப்பான், யாருக்கு பிரச்சனை? கிராமத்தானுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் கிராமத்தை அழிக்க பார்க்குறீங்க, பெரிய சிட்டியில் ஒன்றா நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீங்க. அப்போ கிராமத்தில் கொண்டே போகும்போது நீ ஆங்கிலத்தில் அந்த அறிக்கையை விட்டு இதை வந்து நீ வந்து கருத்து சொல்லுங்கன்னா, தமிழ்காரன் எப்படி கருத்து சொல்லுவான், மலையாளி எப்படி சொல்லுவான், பஞ்சாபிக்காரன் எப்படி சொல்லுவான், கர்நாடகத்துக்காரன் கன்னடத்துக்காரன் எப்படி சொல்லுவான், தெலுங்குக்காரன் எப்படி சொல்லுவான், எவனும் சொல்லலை, இந்திக்காரன் கூட சொல்ல முடியாது. அப்போ மொழியில் அந்த எல்லா மொழிகள்லையும் ரூபா நோட்டில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் அதை நீ வெளியிடணுமா இல்லையா? வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுமா இல்லையா? இதை எதிர்த்து கோர்ட் வழக்கு போட்ட பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன செய்கிறது, இதை வந்து மக்களுக்கு போய் சேராத காரணத்தினால நீங்கள் வந்து இந்த ஜூன் 30ங்கிற அவகாசம் சரியில்லை, அதனால் ஆகஸ்ட் 11 வரைக்கும் அவகாசத்தை நீடிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இப்போ தான் எல்லாம் தெரிய வருகிறது. யாரோ ஒருத்தர் விவரம் தெரிஞ்ச ஒருத்தன், ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருத்தன் போய் கோர்ட்டில் போய் அணுகின பிறகு
அந்த கோர்ட் இதெல்லாம் பார்த்துவிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறான்னு மக்கள் கருத்து கேட்கணும்ல, மக்கள் கருத்துக்கிறதா இது எல்லா மொழிகள்லையும் தமிழ் உள்பட எல்லா மொழிகள்லையும் வெளியிட்டீங்களா, நீதிமன்ற திருதன் முழிக்கிறாங்க. அப்போ 22 மொழிகள்லையும் இதை வெளியிட உடனே 22 மொழிகள்லையும் இதை வெளியிட்டு மக்கள்கிட்ட வந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் என்ன செய்யுங்க வந்து வெளியிடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவகாசம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு, இன்னும் 11 எத்தனை நாளுக்குன்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ இதுவரைக்கும் கூட தமிழில் வரல, மலையாளத்தில் வரல, அந்தந்த பிராந்திய மொழிகளில் இந்த சட்டத்தினுடைய வரைவு திட்டத்தை டிராஃப்டை வந்து மொழிபெயர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களான்னா இப்போ அமுக்கு தான் பார்க்குறாங்க. அதனால் 11 வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கோர்ட்டு அவகாசம் கொடுத்துருக்குது, ஆகஸ்ட் 11 இப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏற்கனவே இருந்த 2006 இருந்துச்சு, அது வரைக்கும் ஓகே, இஐஏ 2006 அதுவே இருக்கட்டும், அது கூட இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணால் கூட பண்ணுங்கள், நீங்கள் லூஸ் பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அது எங்களை பாதிக்கும் என்று சொல்லி அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் கருத்து தெரிவிக்க ஒரு அவகாசம் கொடுத்து எங்கே கருத்து தெரிவிக்கிறது ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. இமெயில் ஐடி என்னென்னா EIA2020-MOEFCC@gov.in இதை வந்து டைப்பில் போட்டு விட்ருவாங்க எழுத்தில், அப்போ டைப் பண்ணி விட்டுருலாம் EIA2020-MOEFCC@gov.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து இதை நாங்கள் ஏற்கலை, இது எங்களை பாதிக்கும், 2006 உள்ள கண்டிஷன் தான் இருக்கணு, அதில் தளர்வு கொடுப்பது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுற்றுப்புறத்தையும் எங்களுடைய பசுமையும் எங்களுடைய சுகாதாரத்தையும் அது பாதிக்கும் என்ற கருத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம் அந்த மெயிலில் நீங்கள் அனுப்பலாம் என்று கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இவங்க மக்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு நப்பாசை கொடுப்போம், இமெயில் எத்தனை வஞ்சம் தரப்போதா, பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லி பிஎம் கேர்னு சொல்லி பணத்தை வசூலித்தா கணக்கு மாட்டேன்ட்டாங்க, பல கோடிகளை கொரோனாவை சொல்லி ஒரு பிரதமர் பேரில் வசூல் பண்ணப்படுகிறது, அதுக்கே கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீ எத்தனை மெயில் அனுப்புனு யாருக்கு சொல்ல போகிறான், சொல்லுவானா சொல்ல மாட்டானா தெரியலை, நினச்சே செஞ்சுக்கிட்டு போகணுங்கிறாங்க. மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, நம்ம பயன்படுத்தணுமா இல்லை, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டால் இந்த 2000 இந்த சட்டம் தேவை, இஐஏங்கிற ஒரு சட்டம் அவசியம்தான், நீங்கள் தேவையில்லாமல் திருத்தம்ங்கிற பெயரில் கூடுதல் செக்யூரிட்டி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக கூடுதல் செக்யூரிட்டியை கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க, பணக்காரங்களும் கொடுக்குறீங்க, தொழிற்சாலை அமைக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களே தவிர மக்களுக்கு கூடுதல் செக்யூரிட்டி கொடுக்கணுமா இல்லையா, நீர்நிலைகளை ஏரிகளை பாதுகாக்கணுமா இல்லையா, ஆறு குளங்களை பாதுகாக்கணுமா இல்லையா, பசுமையை பாதுகாக்கணுமா இல்லையா, இது அரசியல் சட்டத்தில் உள்ளது தானே, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனால் என்ன செய்யுங்க, ஒன்று இதை வந்து அந்த பழையபடி வைங்கிற கொடுத்துடணும், இல்லைன்னா என்ன செய்யுது கேட்டால் மக்கள் வசிக்காத காட்டை உதவி கொடுவாண்டா போய் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, வெடித்தாலும் மனசெஞ்சு ஆக மாட்டான், அதுக்கு நம்பி போகிற தொழிலாளி தான் போவோம், அவன் போயிட்டு போகிறான், விரும்பி தானே போகிறான், பொதுமக்களுக்கு ஏன் பாதிப்பு வருது, அது மாதிரி மக்கள் குடியேறுகிற இடத்தில் வந்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், எந்த ஊருக்கு பக்கத்துலையும் அந்த ஊரை பாதிக்கிற அளவில் ஒன்றும் செய்ய மாட்டோம்ன்றாலும் பரவாயில்லை, நீ எங்கே வேணாலும் பண்ணுவேன்ட்டு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பயமாக இருக்குது, என் ஊருக்கு வந்துட்டு என்ன செய்கிறது, இது எந்த ஊருக்கு வரும்னு சொல்ல முடியலையே, இந்த அறிவிப்பு பார்த்துட்டு எத்தனை நாட்டுக்காரன் வரப்போனாலும் தெரியலையே, அந்த நாட்டுக்காரன்லாம் வந்து அவன் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகும்போது அரசாங்கம் அவன் பக்கம் தான் நிற்கும், நீங்கள் எப்போ அட்டம் பண்ண முடியாது, கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அப்புறம் போபால் மாதிரி அடித்து செத்தாலும் பேசாமல் இருக்க வேண்டியதான், அதுபோக வெளிநாட்டுக்காரனை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தவும் முடியாது, அவன் நாட்டில் ஒரு சட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அமெரிக்கா மாதிரி, அப்படியான ஒரு நாட்டுக்காரனை கொண்டாந்து விட்டீங்கன்னு வைங்க நம்ம சட்டத்தையும் கட்டுப்பட மாட்டான், ஓடி போயிடுவான், அவனை அரசாங்கம் அந்த அரசாங்கம் பாதுகாக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திருத்தம் வந்து ரொம்ப ஆபத்தான திருத்தம், இதில் நம்ம செய்ய வேண்டிய என்னென்னு கேட்டால் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு தமிழில் எல்லாத்தையும் எல்லா மொழியிலையும் எதுவும் அனுப்பலாம், எந்த மொழியில் வேண்டாலும் விவரங்களை எழுதி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த திருத்தங்கள் எங்களுடைய கருத்து கேட்கணும், அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து கருத்து கேட்கணும், சுற்றுச்சூழல் அமைப்பில் கருத்து கேட்கணும், மக்களை கூட்டி கருத்து கேட்காமல் எந்த ஒரு தொழிற்சாலையும் மக்கள் வசிப்பிடங்களில் உருவாக்கக்கூடாது என்ற ஒரு இதை பதிவு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு நம்ம நல்லது விட்டுட்டு போகிறோம். இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஆரம்பிப்பான், ஆரம்பிக்கும் போது எல்லாம் கரெக்டு மாதிரி எல்லாம் செய்வாங்க, செக்யூரிட்டிலாம் பண்ணுவாங்க, கடைசியில் என்ன ஆயிரும்னு கேட்டால்
அதை எந்த ஒரு கழிவு நீரை சுத்தப்படுத்த மாட்டாங்க, சாக்கடை தேங்கி கிடக்கும். அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எதை எதை விட்டுட்டு போகிறோம், மோசமான ஒரு வாழ்விடத்தை விட்டுட்டு போகிறோங்கிற ஒரு நிலையை நம்ம சந்திப்போம். பேரம்பேத்திக்கு பிள்ளைகளுக்காக காசு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அவங்களோட ஆரோக்கியத்தையும் சம்பாதிச்சு உங்கள் ஊரில் உள்ள ஊர்லான வசிச்சா வேண்டி இருக்கிறது, அந்த ஊர் மக்களை காப்பாற்றினா தான் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதனால் இதில் வந்து அவங்க வந்து மக்களில் கேட்காமல் செய்கிற ஒத்துக்கிற முடியாது. மக்களாக பணமாட்டால் மக்கள் தான் உங்களுக்கு எத்தனை காரண நன்மை நீங்கள் சொன்னாலும் சரி தான், அது வந்து ஒரு உயிரை பள்ளி கொடுத்து கூட ஒரு கோடி கிடைச்சாலும் 1000 கோடி கிடைச்சாலும் எங்களுக்கு தேவையில்லை. இதை வந்து கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த சட்டம் வந்து நீங்கள் இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு ஊரில் அணைகட்டுறாண்டு வைங்க, எல்லா ஊர் தண்ணியும் அணைகட்டுது, அந்த இடத்துல அணைகட்டு உடைஞ்சா என்ன ஆகும், ஊருக்கு அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த மக்கள்கிட்ட கேட்கணும், இந்த அணை உடைந்து விட்டால் பாதிக்குமா, பாதிக்காத இடத்துல உடைக்கட்டு, எல்லாத்துலேயும் பாதிப்போகிறோம். பெரிய தொழிற்சாலைன்னு வந்துட்டாலேயே அதுக்குரிய சாமான்லாம் பயங்கரமானதாக தான் இருக்கும், அது வந்து மக்களை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து இது மக்கள் கருத்தை பிடுங்கிறது அதில் அடிப்படையான ஒரு விஷயம். மக்கள்கிட்ட கருத்து கேட்காம ஆரம்பித்தல் என்பதும் அந்த காடுகளையும் பசுமையையும் காற்றையும் நீரையும் பாதுகாப்பதற்குன்னு உள்ள ஒரு துறை இருக்குது பாருங்கள், அந்த துறையுடைய அதிகாரத்தை பிடுங்கி அவங்க செய்ய தேவையில்லை நாங்கள் செய்வோன்னு உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு அவன் அனுமதி கொடுக்கக்கூடிய நிலையை உண்டாக்கணும் என்று சொன்னால் நாடு சுடுகாடாக போயிடும். காசோ நீங்கள் நினைக்கிறீங்க, நாடு சுடுகாடாக போயிடும் என்பதை கவனத்தில் வச்சுக்கிறேங்க.